மதிமுக தலைவர் விஜயகாந்த் மறைந்து விண்ணுக்கு சென்றாலும் அவரை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா எடுத்த உணர்ச்சி பூர்வமான முடிவுதான் இது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிசம்பர் 28 காலமான நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருவதுடன் பிரேமலதாவுக்கு நேரில் ஆறுதலும் கூறி வருகின்றனர். ஜனவரி 24 நடந்த விஜயகாந்த் படத்திறப்பு விழாவில் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் டிரஸ்ட் என்ற பெயரில் அறக்கட்டளை தொடங்க உள்ளதாக பிரேமலதா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது கணவர் விஜயகாந்தின் உருவத்தை தன்னுடைய வலது கையில் டாட்டுவாக வரைந்துள்ளார் பிரேமலதா. அழகாக வரையப்பட்டுள்ள விஜயகாந்தின் உருவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. பிரேமலதாவின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் விஜயகாந்த் இனிமேல் அவரது கையிலும் வீற்றிருப்பார் என தேமுதிக தொண்டர்கள் பெருமிதம் கொள்கின்றனர். ஆந்திராவில் விடுதி கட்டிடம் ஒன்று சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த காட்சிதான் இது. பிரகாசம் மாவட்டம் தோர்ணா பகுதியில் 3 அடுக்கு மாடிகள் கொண்ட விடுதி செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த கட்டிடத்திற்கு அருகில் புதிய கட்டிடம் அமைப்பதற்காக 10 அடி ஆழத்திற்கு அஸ்திவாரம் தோண்டப்பட்டது. அப்போது அருகே இருந்த விடுதி கட்டிடம் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த கட்டிடம் திடீரென்று சரிந்து விழுந்தது. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இந்த சம்பவத்தில் உயிர்பலி தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது.